ஹே ஹாய் காய்ஸ், நான் உங்கள் திரை தமிழா பேசிகிட்டு இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ட்ராவலிங் பிளாக் பண்ண போகிறேன். என் கூட என் ஃப்ரெண்டும் வரப்போகிறாங்க. எங்கே போக போகிறோம் அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் வாங்க. ஓகே காய்ஸ், இப்போ வந்து நம்ம சாப்பிட்டுட்டு நேராக போய் சென்ட்ரலுக்கு போயிட்டு ட்ரெயின் ஏற போகிறோம். ஸோ பேசஞ்சர் ட்ரெயின் தான், ஸோ சூப்பர் ஃபாஸ்டில் ஏறல, ரொம்ப லேட் ஆகும்னு நினைக்கிறேன். சாப்பிட்டுட்டு உடனே போயிடலாம். ஓகே, இப்போ வந்து சாப்பிட்டாச்சு, அடுத்தது வந்து டீ குடிச்சிட்டு டைரெக்டாக வந்து ட்ரெயின் பிடிக்க தான் போகிறேன். ஆக்சுவலாக எத்தனை மணிக்கு ட்ரெயின்னா 7:40 ட்ரெயின்னு. இப்போ டைம் கரெக்டாக வந்து 7:10 ஆகுது, இன்னும் ஒரு 30 மினிட்ஸ் கிட்டே இருக்குது. ஸோ அதனால தான் கொஞ்சம் ஸ்லோவாக போயிருக்கு. ஓகே காய்ஸ், இப்போ வந்து சென்ட்ரலுக்கு வந்தாச்சு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ட்ரெயின் வந்துடும். டிக்கெட் எடுக்கிறதுக்காக இப்போ போக போகிறோம், வாங்க போகலாம். இப்போ நம்ம போக போகிறது திருத்தணி தான். ஸோ 4-3-5-8-5 அந்த வண்டி தான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த இடத்துக்கு வந்துடும். ட்ரெயின் வந்ததும் நான் நீனு போட்டி போட்டு போயிட்டு ஏறி உட்கார்றதுக்கே டைம் கரெக்டாக இருந்துச்சு. திருத்தணிக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்தே வந்து போனதில்லை, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் போனேன். ஸோ இயற்கை அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டே போகிறதுக்கு செம்ம ஜாலியாக இருந்துச்சு. ஃபைனலாக வந்து ஒரு 2.5 hours கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா திருத்தணி வந்துச்சு. திருத்தணி ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து கோயிலுக்கு போக போகிறோம், வாங்க போகலாம். ட்ரெயினில் ஒரு பக்கம் போகிறது ஜாலியாக இருந்தால் தான், ட்ராக்கில் நடக்கும்போது கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. அந்த கடைவீதியில் வந்து நடந்து போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா சைடில் ஃபுல்லாக ஏகப்பட்ட கடைங்க. எப்போவுமே சென்ட்ரலில் எப்படி இருக்கும் அதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கடை இருந்துச்சு. கூட அப்படியே என் ஃப்ரெண்டு நானும் ஒரு ஹாய் காட்டிக்கிறேன் அப்படின்ட்டு வந்து அவங்களும் வந்து ஒரு ஹாயை காட்டிட்டாங்க. இப்போ வந்து நம்ம கரெக்டாக வந்து MKS சாலை அப்படின்ட்டு கரெக்டாக இந்த சைடு தான் வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. ஸோ இப்படி இருந்து வந்து டைரெக்டாக வந்தோம் அப்படின்னாலே அந்த இடத்துல வந்து கோயில் இருக்குது. ஸோ வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், இங்கே நிறைய கடை இருக்குங்க. ட்ரெஸ்ஸு கடை, துணி கடை அப்படின்ட்டு நிறைய கடை. மெயினாக அங்கே இருந்த வீடு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழங்காலத்து வீடு மாதிரி இருந்துச்சுங்க. ஏதோ 1960s இருந்த மாதிரியான ஒரு ஃபீல் தான். அங்கே நடந்து போகும்போது அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு எனக்கு. அண்ட் ஃபைனலாக நடந்து போயிட்டே இருக்கும்போது அந்த தெப்பக்குளம் பார்த்தோம். ஸோ அங்கேருந்து ஒரு வியூ இது தான். ஸோ இந்த மாதிரி தான் இருந்துச்சு. பக்கத்தில் ஒரு மலை, அது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி படிக்கட்டு வந்து இருந்துச்சு. ஸோ மொத்தமாக 325 படிக்கட்டு நடந்தே போக ஆரம்பித்தோம். வழியில் வந்துட்டு குரங்கெல்லாம் நிறையா இருந்துச்சு. எங்கள் கையில் வந்து அர்ச்சனைக்காக எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த வாழைப்பழம், அதெல்லாம் வந்து புரிஞ்சிருச்சு ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் எடுத்து உள்ளே வச்சுக்கிட்டோம். வழி ஃபுல்லாக நிறைய கடை இருந்ததுனால பஞ்சலோக சிலை அப்படி இப்படின்ட்டு நிறைய வாங்கினோம். காய்ஸ் அட் லாஸ்ட் வந்து ஒரு 325 படிக்கட்டு ஏறி வந்தாச்சு. ஸோ எவ்வளோ ஹைட்டாக இருக்குது பாருங்கள், இங்கே பாருங்கள். இங்கே இருக்கிறது தான் கோபுரம், இங்கே தெரியுதுங்களா. ஸோ இதுதான் டவரு. இப்போ இந்த சைடு தான் கோயில் இருக்குது. இங்கே தான் இங்கே தான் போக போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சிடலாம், அதுக்கப்புறம் நம்ம போகலாம். ஒரு வழியாக வந்து முடிச்சாச்சுங்க ஒரு ரவுண்டு. ஆக்சுவலாக 3 rounds அடிச்சிட்டோம். அண்டு இந்த 100 rupees தரிசனம் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே தான் போக போகிறோம். ஸோ இந்த வழியாக தான் போகிறாங்க எல்லோரும். உள்ளே போயிட்டு அப்படியே வெளியே வந்துடலாம். வீடியோ உள்ளே எடுக்க முடியாது, அதனால் இங்கேயே முடிச்சுட்டு நம்ம கீழே இறங்கிடலாம். ஓகே காய்ஸ், ஃபஸ்ட்டு ட்ராவலிங் ட்ரிப்பே வந்து பார்த்தீங்கன்னா திருத்தணியில் வந்து ஆரம்பிச்சிருக்கோம், முருகன் கோயில். ஸோ இதுக்கப்புறம் வந்து நிறைய ட்ராவலிங் வீடியோ வந்து போட போகிறோம். ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம சேனலை. அண்ட் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திரை தமிழா. நன்றி, வணக்கம்.